வணக்கம் நான் எம்எஸ் வின்சென்ட் இன்றைய திருக்குறள் சிந்தனை நான் அமெரிக்காவிலிருந்து பேசி கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக இருப்பவர் ஒபாமா அவருடைய தகப்பனார் ஒரு கருப்பர் முஸ்லீம் தாயார் அமெரிக்க பெண்மணி அவர்களுக்கு பிறந்தவர் தான் ஒபாமா ஆகவே அவர் ஒரு அமெரிக்க கருப்பர் கருப்பர் இடத்திலே தோன்றிய ஒபாமா இன்று எவ்வளவு பெரிய அமெரிக்க நாட்டு குடியரசுத் தலைவராக இருக்கின்றார் முதல் முறை தேர்ந்தெடுத்தார்கள் இரண்டாவது முறையும் தேர்ந்தெடுத்தார்கள் இங்கெல்லாம் நான்கு ஆண்டுகள் ஒரு முறை தேர்ந்தெடுத்தால் நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்யலாம் ஏன் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் அதற்கு முன்பு அமெரிக்க நாட்டிலே இந்த கருப்பர்கள் என்றால் யார் கருப்பர்கள் அபே ஆப்பிரிக்க நாட்டில் அடிமைகளாக வாங்கப்பட்டவர்கள் எடை போட்டு வாங்கப்பட்டவர்கள் இங்கு அடிமை தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் கருப்பர்கள் அவர்களுக்கு எந்த உரிமை உரிமையும் கிடையாது ஓட்டு உரிமை கிடையாது சம உரிமை என்பதே கிடையாது கருப்பர்கள் அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடினார்கள் அதை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் லிங்கன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர்களுக்கு உரிமை தர வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்து பல சட்டங்கள் செய்தார் ஆனால் முழுமையான ஒரு சம உரிமை அவர்களுக்கு கிடைக்கவில்லை இவர்கள் போராடி கொண்டே வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மார்டின் லூதர் கிங் என்பவர் அமெரிக்க நாடு பூராக கற்பர் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார் எங்கு பார்த்தாலும் ஊர்வலங்கள் போராட்டங்கள் கற்பர்களுக்கு சம உரிமை தர வேண்டும் மார்ட்டின் லூதர் கிங் அவர் இருந்த அந்த காலத்தில் கருப்பர்களுக்கு சம உரிமை என்பதே கிடையாது ஒரு தொழில் அதில் வெள்ளைக்காரர்களும் வேலை செய்கின்றார்கள் கருப்பர்களும் வேலை செய்கின்றார்கள் என்றால் வெள்ளைக்காரர்களுக்கு அதிக சம்பளம் கருப்பர்களுக்கு குறைவான சம்பளம் ஒரு பஸ்ஸிலே போகும் பொழுது வெள்ளைக்காரர்கள் முதலிலே உட்கார வேண்டும் முதல் வரிசையில் கருப்பர்கள் பின்னால் உட்கார வேண்டும் உணவக உணவகத்திலே வெள்ளைக்காரர்களை அமர்ந்து கொண்டிருக்கின்ற மேஜையின் இவர்களை போய் சேர்ந்து அமர்ந்து உண்ண முடியாது இப்படிப்பட்ட பல இன்னல்களுக்கு உட்பட்டப்பட்டார்கள் இந்த கருப்பர்கள் தான் மாற்றின் கிங் அவரை இந்த இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அவர் தங்கியிருந்த அந்த விடுதியிலேயே அவரை சுட்டுக் கொண்டார்கள் அவர் தங்கியிருந்த விடுதி அறையின் முன்பே அவர் நின்று கொண்டிருந்தார் அதற்கு நேராக மற்றொரு விடுதி அதிலே ஒரு வேலைக்காரர் அறை எடுத்து இவரை பார்த்து சுட்டு இவரை கொன்று விட்டார் மகா பெரிய ஒரு கொலை செயல் அது இவர் கருப்பர்களுக்கு உரிமை வேண்டும் என்று காந்தி வழியிலே சென்றவர் அகிம்சா வழியிலே சென்றவர் எனக்கு இவர் மேல் மிகவும் ஈடுபாடு அப்பொழுதே அவர் காலமான பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அப்பொழுதே நான் இவரை சுட்டுக் கொன்றார்கள் என்று கேள்விப்பட்டு நான் கண்ணீர் சிந்தியவன் இங்கு வந்த பிறகு அமெரிக்காவுக்கு அவரை சுட்டு கொன்ற இடத்திற்கு போய் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று நான் இருக்கின்ற கலிஃபோர்னியா மாநிலத்தில் இருந்து இரண்டு ஏரோப்ளைனுங்களை மாற்றிக்கொண்டு போய் அந்த விடுதியை பார்த்தே நாங்கள் அப்படியே அந்த அறையை வைத்திருக்கின்றார்கள் மாற்றாமல் அப்படி அக்காலத்தின் போல இருக்கின்றது அந்த ஒட்டலையை வந்து ஒரு பெரிய மியூசியமாக மாற்றியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஹியூமன் ரைட் மியூசியமாக அங்கு போய் நான் அஞ்சலி செலுத்தி என்னுடைய மனைக்கு ஒரு மனதிற்கு ஒரு நிறைவு ஏற்பட்டது அந்த மார்டின் லூதர் கிங் போன்றவர்கள் உயிரின் தியாகம்தான் இங்கு கருப்பர்களுக்கு எல்லா உரிமையும் வாங்கி தந்தது இப்பொழுது அமெரிக்க நாட்டிலே கருப்பர்களும் வெள்ளையர்களும் எல்லோருக்குமே சமமான உரிமை சமமான உரிமை ஏன் பிறப்பால் கருப்பர் வெள்ளையர் என்ற வேறுபாடு கிடையாது இதை இங்கு உணர்ந்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் சொல்லுகின்றார் பிறப்பு ஒக்கும் உயிருக்கு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு ஒன்றுதான் பிறப்பால் வேறுபாடு இல்லை திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார் அது வெள்ளைக்காரர்களாக இருந்தாலும் சரி கருப்பர்களாக இருந்தாலும் சரி ஸ்பானிஷ்காரர்களாக இருந்தாலும் சரி அமெரிக்க நாட்டிலே அல்ல உலகத்தில் யார் எங்கு வாழ்ந்தாலும் பிறப்பால் அனைவரும் ஒன்றுதான் ஏற்றத்தாழ்வு கிடையாது இது திருவள்ளுவருடைய கருத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூறியது இன்று அமெரிக்காவில் அதை உணர்ந்து விட்டார்கள் இங்கு வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் வாழ்கின்றார்கள் அதனுடைய வளர்ச்சி தான் கருப்பர் ஒருவர் என்று அமெரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கின்றார் இங்கு பிறப்பால் அனைவரும் ஒன்று என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கருப்பர் ஒருவர் குடியரசுத் தலைவராக மாறி முடியாது பிறப்பால் அனைவரும் ஒன்றுதான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் பிறப்பால் அனைவரும் ஒன்று அவர்களுடைய செயல்பாட்டால் அவர்களுக்கு பெருமை கிடைக்கும் பெருமையும் எப்பொழுது கிடைக்கும் என்றால் அவர்கள் செய்கின்ற செயல்பாட்டால் கிடைக்கும் ஒபாமா டெமோகிராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர் இங்கு இரண்டு பார்ட்டிகள் டெமோகிரி ரிபப்ளிக்கன் பார்ட்டி இவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர் முதலில் இங்க இருக்கின்ற முறை என்ன என்றால் தேர்தலுக்கு முன்பு அந்த கட்சி மக்கள் டெமோக்ராட்டிக் கட்சி மக்கள் இவரை வேட்பாளராக நிக்க வைக்கலாம் என்று தேர்ந்தெடுத்தார்கள் முதலில் கட்சி தேர்ந்தெடுக்கின்றது பின்பு அந்த கட்சியின் மூலமாக அவரை வேட்பாளராக நிக்க வைக்கின்றார்கள் மற்றொரு கட்சி மற்றொருவரை வைக்கும் ஏன் ஒபாமாவை கட்சியே தேர்ந்தெடுத்தது இவருடைய செயல்பாடு செயல்பாட்டால் உயர்ந்தவர் பிறப்பால் அல்ல பிறப்பால் கருப்பர்தான் அடிமை இனத்திலே வந்தவர் தான் தகப்பனார் ஒரு முஸ்லிம் தான் ஆனால் இவருடைய சிறப்பால் உயர்ந்தார் அப்ப அவருக்கு சிறப்பு எப்படி வருகின்றது என்றால் தன்னுடைய திறமையான செயல்பாட்டால் வருகின்றது அந்த செயல்பாட்டால் ஒபாமா தன்னுடைய கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு நாட்டு மக்களால் குடியரசு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்பொழுது பாருங்கள் அந்த திருக்குறள் எப்படி பொருந்துகின்றது பிறப்பால் அனைவரும் ஒன்றுதான் அவர்கள் செய்கின்ற செயல்பாட்டால் தான் ஏற்ற தாழ்வு இருக்கும் இது இந்திய நாட்டுக்கு மிகவும் பொருந்தும் கட்சி இந்திய நாட்டிலே மதங்கள் ஜாதிகள் இப்ப இனங்கள் இப்படிப்பட்ட ஒரு வேறுபாட்டினால் அழிந்து கொண்டு இருக்கின்ற நாடு இந்திய நாடு இந்திய நாடு நம்முடைய நாடு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றது என்றால் வளர்ச்சி குன்றுவதற்கு காரணமாக இருப்பது கூட இந்த ஜாதி மதம் இனம் என்ற வேறுபாடு இது என்று நம்முடைய நாட்டை விட்டு போகின்றதோ அப்பொழுது வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஜாதியை விட்டு ஜாதி காதல் செய்தால் கூட எத்தனை கொலைகள் எப்படிப்பட்ட கலவரங்கள் எப்படிப்பட்ட இரத்த ஆறுகள் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இதோ நம்முடைய திருவள்ளுவர் கூறியிருக்கின்றாரே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் என கூறி முடித்துக்கொள்கின்றேன் வணக்கம்